தமிழகத்தில் சென்னை உட்பட 12 இடங்களில் நேற்று 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம், வேலூர் மற்றும் திருத்தணியில் தலா 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்த ஆண்டில் அதிகபட்ச வெப்பநிலை இதுவாகும். அதற்கு அடுத்தபடியாக திருச்சி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் தலா 105 டிகிரி பாரன்ஹீட்டும் சேலம் மற்றும் கரூர் பரமத்தியில் 104 டிகிரி பாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் 102 டிகிரியும் நுங்கம்பாக்கம் மதுரை புதுச்சேரியில் தலா 101 டிகிரி பாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவானது. மேலும் சில தினங்கள் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு சென்னையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மருத்துவ கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் ராட்சத பலூனை மாநகராட்சி ஆணையர் பறக்கவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ், மக்களிடம் முகக்கவசம் அணிவது தொடர்பான புரட்சி ஏற்பட வேண்டும் என்றும், தேர்தல் முடிந்தவுடன் கொரோனா குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் முந்தைய காங்கிரஸ் அரசு தோல்வியடைந்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், செயல்படாத காங்கிரஸ் அரசின் பட்டியலில் முந்தைய நாராயணசாமி அரசுக்கு தனியிடம் உண்டு என்றும், கல்வி மருத்துவ இடங்களை நிரப்புவது எஸ்சி எஸ்டி நலன் என எந்த துறை எடுத்தாலும் அதில் கொள்ளை மட்டும்தான் நடந்தது என்றும் மோடி விமர்சனம் செய்தார். அதிமுக ஆட்சியில் எதுவும் நடக்கவில்லை என்று ஒரு வடிகட்டிய பொய்யை திமுக தலைவர் ஸ்டாலின் பேசி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வரலாற்றில் ஒருநாள் கூட விடுமுறை எடுக்காமல் சட்டமன்றத்திற்கு சென்ற ஒரே முதலமைச்சர் நான் தான் என்றும், தனது ஆட்சியில் கோப்புகள் எதுவும் தேங்கி கிடக்காமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், மோடி பிரதமராக பதவியேற்றபோது அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு கருப்பு பணம் மீட்கப்படும், வீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் தரப்படும் என்றெல்லாம் கூறினார். ஆனால் அதில் ஒன்றை கூட செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். நீங்க பிரதமராவதற்கு முன்னாடி இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உறுதிமொழிகளாம் கொடுத்தீங்க? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் நீங்க கொடுத்துட்டீங்களா? நான் கேட்குறேன், யாருக்காவது மத்திய அரசின் மூலமாக மோடி சொன்ன மாதிரி மத்திய அரசிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் கொடுப்பேன் நீங்கள கொடுத்துட்டீங்களா? ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜி முனியசாமிக்கு ஆதரவாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் முறியடித்து தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டுவர தமிழக மக்கள் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். திமுக எம்பி ஆர் ராசா முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு பலதரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ஆர் ராசா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் ஆர் ராசாவின் கருத்துக்கள் அவதூறானவை மட்டுமல்லாது பெண்களின் தாய்மையை கலங்கப்படுத்தும் வகையிலும் இருப்பதாகவும், அவரது பேச்சு தேர்தல் ஆணைய நடத்தை விதிமுறைகளுக்கு புறம்பானவை எனவும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக இன்று மாலை 6 மணிக்குள் விளக்கம் அளிக்குமாறும், அவ்வாறு செய்ய தவறினால் ஆர் ராசாவை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக முடிவு எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான்.
ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க, இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம், தக்காளி வந்து ஒரு கிலோ எங்கள்கிட்ட இருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தோம் நஷ்டம்தான், ஒரு கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே டிராக்டர் நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வுனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகலை. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம், அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி திருமயம் கடை வீதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்தை விட இந்த ஆட்சியால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆட்சியை அகற்ற நடைபெறக்கூடிய இன்னொரு சுதந்திர போராட்டம்தான் இந்த தேர்தல் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முனிராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆரத்தி எடுக்கக்கூடியிருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் கால்களில் விழுந்து வாக்கு சேகரித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளித்தலை நகராட்சியில் உள்ள 24 வார்டு பகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் எம்ஜிஆர் வேடமணிந்த ஒருவரை அழைத்துக் கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் உள்ள குலதெய்வ கோவிலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தினார். பின்னர் ஆண்டாள் கோவிலுக்கு வந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மருங்காபுரி ஒன்றிய பகுதிகளான கண்ணுத்து, எண்டபுளி, மணியங்குறிச்சி, கருமலை, கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட 59 கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் ப. கிருஷ்ணகோபால் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மருங்காபுரி பகுதியில் பெண்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய தொழிற்சாலை அமைக்கப்படும் என வாக்குறுதியளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் SDPI கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் சீனி செல்வி விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட மேல செய்தலை, கீழ செய்தலை, சண்முகபுரம், கொல்லம் பரம்பு, கக்கரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கக்கரம்பட்டி கிராமத்தில் ஒரு வீட்டில் அம்மிக்கல்லில் மசாலா அரைத்துக் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூடுதல் செயல் அதிகாரி தர்மாரெட்டி அறிவித்துள்ளார். இதில் நாள்தோறும் வழங்கப்பட்டு வந்த இலவச தரிசன டிக்கெட் 22,000 15,000 குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் பக்தர்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ராமநாதபுரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நகரின் முக்கிய பகுதிகளில் துணை ராணுவப்படை மற்றும் காவல்துறையினரின் ராணுவ கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் டெல்லியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் தனது தேசப்பற்றை காட்டும் விதமாக இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு ராயல் சல்யூட் அடித்து வரவேற்றார்.
இந்த நிகழ்வும் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவிலின் திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு திருத்தேரை பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது பொதுமக்கள் மற்றும் போலீசார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் போலீசாரின் வாகனம் தாக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர் நிலையை அடைவதற்கு முன்னர் நிறுத்தப்பட்டது. எனவே ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி காவல்துறை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது PMS இன்போ சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனம் அந்த வழியாக வந்தது. அதனை மறித்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,58,00,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலரிடம் கொடுத்தனர். திருச்செந்தூர் அருகே தண்டுபத்தில் உள்ள திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனின் கட்சி அலுவலகம் மற்றும் அனிதாவிற்கு சொந்தமான விவசாய பால் பண்ணை ஆகியவற்றில் பறக்கும் படையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். கட்சி அலுவலகத்தில் ரகசிய கூட்டங்கள் நடப்பதாகவும் ரகசியமாக பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் கிடைத்த தகவலை அடுத்து சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் சோதனையில் அங்கு எந்த விதமான கூட்டம் நடைபெறவில்லை என பறக்கும் படையினர் தகவல் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் எழிலரசனை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் காடுவெட்டி குருவின் மகள் விருத்தாம்பிகை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், அரக்கோணம், நெமிலி உள்ளிட்ட இடங்களில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பெண் என்றும் பாராமல் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மது அருந்துவிட்டு தன்னை தாக்க முயன்றனர் என குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன் அமராவதியில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வருகை தந்துள்ள மத்திய துணை ராணுவ படையினர் பொன் அமராவதி திருக்காளம்பூர் பகுதியில் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் குளச்சல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ப ரமேஷ் ஆகியோருக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் பேரணியாக சென்ற பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களை வாக்கு சேகரிக்க அனுமதி இல்லை என கூறி போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போலீசார் கட்சி பிரமுகர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் 50 பேர் மட்டும் அண்ணா சிலை சந்திப்பு வரை பேரணியாக செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. சென்னை வலசரவாக்கத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டு 1,44,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்திற்கிடமாக வந்த நபரை மடக்கி சோதனை செய்தபோது பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிவதும் பணத்தை வங்கியில் செலுத்த சென்றதும் தெரிய வந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் வாக்காளர்கள் சேர்ப்பில் மோசடி நடந்துள்ளது மற்றும் கள்ள ஓட்டு போடும் முயற்சி நடைபெறப்போவதாக திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் தெரிவித்துள்ளார். எனவே தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சியரும் உரிய விசாரணை நடத்தி உண்மையை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கருங்குழியில் மின் இணைப்பிற்கு 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின் வாரியத்தில் பணிபுரியும் வணிக உதவியாளர் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் கார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது வெந்நீர் வாய்க்கால் என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கீழ்த்தூவல் கிராமத்தைச் சேர்ந்த முனீஷ்குமார், சபரிசெல்வம் ஆகிய 2 இளைஞர்கள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ராமநாதபுரம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி சார்பில் போட்டியிடும் முருகனை ஆதரித்து டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இரவு 9 மணி அளவில் வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் நேரம் கடந்துவிட்டதால் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களை பார்த்து டிடிவி தினகரன் கையசைத்துவிட்டு சென்றாா்.